இதுக்கு காஞ்சிருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. கல் உப்பு, கல் உப்பு போடணும் கொஞ்சோன்னு. கல் உப்பு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருந்தான் கரைஞ்சிரும். லேசாக போட்டு கொண்டிதான் போட்டு ஊற வச்சிருந்தான். கல் உப்பை போட்டுட்டு சுக்கா தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றணும். போதும் ஊற்றி கிளறி வச்சிடணும். ஒரு ரெண்டு நாளைக்கு வைக்கலாம், இல்லை ஒரு நாளில் கூட செஞ்சிடலாம், மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம். நான் ஒரு நாள்லேயே எடுத்து செஞ்சு ஒன்று. நல்லெண்ணெய், சுத்தமாக நல்லெண்ணெய் ரெண்டு மூணு கரண்டி, பெரிய கரண்டி போதும். ஓகே, அடிச்சிடும். கிண்டிட்டு இதில் மிளகாத்தூளை கொட்டி ரெண்டிதான், அப்புறம் சுக்கு, அப்புறம் பூண்டுத்தூள், அப்புறம் ரசம் வச்சுக்கோ சைவத்தோடு, அப்புறம் இரண்டும் கடைசியாக கொட்டணும். அப்புறம் சுகரு, அரைக்கப்பு சுகர், ப்ரௌன் சுகர், கிளறி வேண்டியதான். கிளறி விட்டுட்டு அப்புறம் நல்லெண்ணெய் சூடாயிட்டோன்னே கடுகு தளிப்பு ஒரு கரண்டி போட்டு விட்டுறணும். வெடிக்கணும் அரைச்சி போட்ட மிளகா, அரைச்ச மிளகா ஒரு ஸ்பூன், இந்த கரண்டி அளவு எண்ணெயில் வதக்கணும். சம்பாலோட தண்ணியெலாம் இழுக்க போது இதை கொட்டிடறதுதான் இதுதான் பார்த்துக்கணும். அதுக்கு பிறகு நம்ம போனது கடுகு, கடுகு லேசாக வறுத்துட்டு கடுகை பொடி பண்ணிக்கணும். ஒரு கரண்டி போடு கடுகு, ஒரு கரண்டி வெந்தயத்தூள் தான் இதோட வேலை. இந்த நேரத்தில் ஊறுகாய் ரெடி ஆயிரும், லேசாக சுண்டணும். கிண்டி வரணும், லேசாக சுண்டிடுச்சு. ஒரு நாள் ஊற போடலாம், மூணு நாள் கூட ஊற போட்டுக்கலாம். ஊக்க செய்கிறதுக்கு முந்தியான உப்பு போட்டு நான் வந்து ஒரே நாளில் ஊற போட்டு செஞ்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி சுண்டுங்க தான் அடைச்சிடணும்.